வணிக வரித்துறையினர் மேற்கொண்டு வரும் டெஸ்ட் பர்ச்சேஸ் நடைமுறையை கைவிடக் கோரி வணிக சங்கங்களின் பேரமைப்பினர் திருச்சி வணிக வரித்துறை இணை ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் தமிழகத்தில் அண்மை காலமாக வணிக வரித்துறையினர் டெஸ்ட் பர்ச்சேஸ் என்ற பெயரில் உரிய வரி செலுத்தாமல் பொருட்களை விற்பனை செய்யப்படுவதாக சில்லறை வியாபாரிகளிடம் பெருந்தொகையை அபராதமாக விதித்து வருகின்றனர் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் இந்த டெஸ்ட் பர்ச்சேஸ் முறையை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி மாநிலம் தழுவிய அளவில் அந்தந்த மாவட்ட வணிக வரித்துறை உயர் அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளிப்பது என கடந்த பதினெட்டாம் தேதி சென்னையில் நடைபெற்ற பேரமைப்பின் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது அந்த வகையில் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜுலு தலைமையிலான வணிகர்கள் திருச்சி நீதிமன்றம் பின்புறம் உள்ள வணிக வரித்துறை அலுவலகத்தில் கோட்டை இணை ஆணையரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் இந்த நிகழ்வில் திருச்சி மண்டல தலைவர் தமிழ்செல்வம் திருச்சி மாவட்ட தலைவர் ஸ்ரீதர் உட்பட மாநிலம் முழுவதும் இருந்து மேற்பட்ட வணிகர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜலு செய்தியாளர்களிடம் பேசுகையில் டெஸ்ட் பர்ச்சேஸ் முறையினால் வணிகத்துறை அழிந்துவிடும் அரசுக்கு அவ்வப்பேர் ஏற்படும் நோக்கில் அதிகாரிகள் இந்த முறையை கையில் எடுத்துள்ளனர் திருச்சி மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தி நான்கு வியாபாரிகளிடம் இதுவரை அபராதம் விதித்துள்ளனர் இன்னும் ஒரு சில தினங்களில் குறித்து தமிழக முதல்வரிடம் முறையிட்டு இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்போம் என தெரிவித்தார் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக தமிழகம் முழுவதும் வணிகவரித்தர் சார்பாக டெஸ்ட் பர்ச்சேஸ் என்ற முறையை கையாண்டு வருகிறார்கள் அதை கைவிட வேண்டும் என்பதற்காக மாவட்ட தலைநகரங்களில் அங்கிருந்து அதிகாரிகள்கிட்ட வந்து மனு தர போராட்டம் இன்றைக்கி அறிவிச்சிருந்தோம் அதன் பிரகாரம் திருச்சியில் மாநில தலைவர் நான் என்னுடைய தலைமையில் வந்து இங்கே இருக்கிற இணை ஆணையரிடம் தந்திருக்கிறோம் இருக்கிற பிரச்சனைலாம் சொல்லியிருக்கின்றோம் அதிகாரிகள் ஒரு பிரச்சனையை கொண்டு வரும்போது அந்த அதிகாரிக்கு எப்படி லஞ்சம் வருவது என்றது காரணம் காட்டியே ஒரு இதை உருவாக்குறாங்க அது கூடாது என்று சொல்லியிருக்கிறோம் டெஸ்ட் பர்ச்சஸ் உருவாக்கப்பட்டு வணிகர்களிடம் கொண்டு போய் வணிக துறையே அழிஞ்சிவிடும் அதுக்கு இந்த அதிகாரிகள் தொலைபோக்கக்கூடாது இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே டெஸ்ட் பர்ச்சேஸ் அதிகாரிகள் கையில் எடுத்திருக்கிறாள் என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகின்றது இது இன்று இன்று முதல் இந்த நிமிடம் முதல் வந்து டெஸ்ட் பர்ச்சேஸ் எங்கும் போகக்கூடாது அப்படி அந்த அதிகாரி போம்போ போனால் ஒரு கடைக்கு போனால் அந்த கடைசாபியாட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிடுவோம் இந்த அதிகாரிகிட்ட கொண்டு வந்து திறந்து ஒப்படைச்சிடுவோம் அந்த அதிகாரி என்ன பண்ணலாம் சாவி வாங்கி வச்சுக்கிட்டு இவர் வாங்குகிற சம்பளத்தை எங்களுக்கு தந்தால் நாங்கள் வந்து குடும்பத்தை நடத்திக்கிறோம் அவர் கடையை நடத்திட்டு தொழில் பண்ணுன்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அரசை உடனடியாக கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னும் ஓரிரு தினங்களில் தமிழக முதலமைச்சர் நம்ம இதை சென்று முறையிட்டு இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லை இப்போ திருச்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு பேர்கிட்ட திருச்சி மாவட்டத்தில் இது வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க ஒரு கடைக்கு போவாங்க ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பல்பு கேட்பாங்க ஏதோ ஒரு பொருளை கேட்பாங்க கேட்டுட்டு நீங்கள் பில்லு போடலன்னு சொல்லிவிட்டு இருபதாயிரருவா உடனே ஸ்பாட் ஃபைன் போடுவாங்க அந்த கடையில் இருக்கிற பொருளை எவ்வளோ இருக்கும் இருபதாயிரம் கூட இருக்காது அவருடைய வாழ்வாதாரமே டோட்டலாக பாதிச்சிடும் எங்கே பிரச்சனை வருது யார் வரி கட்டலை வட மாநிலம் இருந்து வந்தவங்களா யார் யாருன்றது இவங்களுக்கு தெரியும் அங்கே விட்டுறாங்க சாதாரணமான வியாபாரம் மன்றவங்கள்கிட்ட போய் பிடிச்சிக்கிட்டு பண்ணுறது இது ஏற்றுக்கூடியது கிடையாது கிடையாது எங்களுக்கு தோன்றுவதெல்லாம் இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே கருத்துக்காக தான் இந்த அதிகாரிகள் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுது இதை கூடிய விரைவில் தமிழக முதலமைச்சர் கொண்டு சென்று இது தீர்ப்பம் என்பதை நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்